தனக்கு பிறவி கொடுத்து அந்தஸ்து கொடுத்த தன்னுடைய தந்தையார் நினைவு போற்றின்ற வகையிலே அவரது பிறந்தநாள் விழாவை தொடர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கின்ற அவருடைய வாரிசு டி கே எஸ் கலைவாணர் அவர்களுக்கு அன்பு பரிசாக என்ற நூல்களை முதலில் கொடுத்து விட்டு என்னுடைய சிறிய உரையை தோன்றினேன். மன்னிக்க வேண்டும். விழாவின் தலைவர் அண்ணன் காந்தி அவர்கள், நல்லி செட்டியார் அவர்கள், அரங்கில் இருக்கின்ற பெரியவர் கோமடி ஆனந்தன் அவர்கள், டாக்டர் சிவக ராஜ்குமார் அவர்கள், என்றும் இளமை குமாரி சச்சவர்கள், கலாமருடைய அறிவியல் ஆலோசகர் பொன்ராஜ் அவர்கள் உள்ளிட்ட அனைத்து பெரியவர்களுக்கும் மாலை வணக்கம். சங்கர்தாஸ் சுவாமியிலிருந்து நாடக கலைவர்கள் உடைத்து தான் வந்தார். 1867 பிறக்கிறார். 55 வருஷம் வாழ்ந்தார். 1922 எங்கள் உலகத்தை விட்டு போய்விட்டார். 1918 சொந்த நாடக குழு துவங்கினார். நீதியரசர் சொன்னது போல ஹிரணியன் வேஷம் போடுவார், ராவணன் வேஷம் போடுவார், கம்சன் வேஷம் போடுவார், யமன் வேஷம் போடுவார். இது எந்த மனுஷன், அதாவது எந்த கதாநாயகன் வந்து நாடக முதலாளிகள் வந்து ஹீரோவாக தான் நடிக்க ஆசைப்படுவாங்க. இதெல்லாம் வில்லன் வேஷம், சரித்திர வில்லன் வேஷம், புராண வில்லன் வேஷம். இந்த வேஷங்களை போட்டு நடித்த ஒரு மகத்தானங்கள் அல்லி அர்ஜுனா, பண்டித ரமணம், பவளக்கொடி, சத்யவான் சாவித்திரி, நல்லதங்காள், ஞான சகோதரி, தேசிங்கராஜன், கோவரன் என்று 68 நாடகங்களை, 68 நாடகங்கள் இருக்கார். அவர் டி கே எஸ் அவர்களாகவே வந்து சின்ன பிள்ளையாக இருக்காரு. 100 பாடல்கள் உள்ள ஒரு வசனத்தோடு சேர்ந்து பிடித்த எழுத முடியுமா, அடித்தது இல்லாமல் அப்படி எழுதி அதில் அவர் நடிக்கிட்டிருக்கார். அது நடித்த டி கே எஸ் அவர்கள் தான் அவருடைய முதல் வரிசை மாணாக்கர்களில் ஒருவர். இவர் டி கே எஸ் அவர்கள் 1912 பிறக்கிறார். 6 வயசுலேயே வந்து சங்கரா சுவாமி நாடகத்தில் சேர்றார். 50 வருஷம் நாடகத்துக்கு வேற ஒன்றும் கிடையாது. அதாவது ஒரு நாடக கலைஞனுக்கு பத்மஸ்ரீ பட்டம் வாங்கி என்ன அறிவு கேட்ட வரைக்கும் இவரு தான் நினைக்கிறேன். 50 வருஷம் நாடகத்தாக வாழ்ந்து 74 நாடகங்கள் அடையாளமே அவருக்கு நாடகங்கள், 74 நாடகங்கள் வந்து இவர் நினைச்சிருக்காரு. அது இந்த அவையார் பத்தி, அவை டி கே சண்முகம் ஏன் போட்டாங்கன்னா, அது ஒரு ஒரு ஆண் வந்து பெண் வேடம் போட்டு வெற்றி பெறுவது சாதாரண விஷயம், சும்மா ரெண்டு மனுஷன் பண்ணலாம். அதுக்காக முன்னாடி 2 பல்ல உடச்சிட்டாங்க, கீழே 2 பல்ல எடுத்துட்டு அவதி வாயை மடிச்சு வச்சுக்கிட்டு கூன் போட்டு நடிச்சு வயசானதுக்கு அப்புறம் L4-L5 டாக்டர் கார் சிவகராஜ் L4-L5 ப்ராப்ளம் வந்து நிமிந்து நிற்க முடியாமல்லாம் அந்த வேஷத்தை கஷ்டப்பட்டேன்னு சொல்லியிருக்காரு. இந்த ராஜராஜ சோழன், ராஜராஜ சோழன் நாடகங்களில் இவர் அண்ணன், ஆனால் இவர் தம்பி ராஜேந்திர சோழன் போட்டு ராஜராஜ சோழனை வந்து டி கே பதவி கொடுத்துருக்காரு. அந்த நாடகத்தை வந்து 100வது மோதிலால் நேருடைய 100வது ஆண்டு கொண்டாடப்படும் போது டெல்லியில் போய் நாடகம் போட்டு நேரு விஜயவர்கள் பாராட்டியிருக்கிறார். இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர், நீங்கள் இந்தியாவில் பெரிய இடங்கள் இருக்குது, டெல்லி, மும்பாய், கல்கட்டா, நாக்பூர், பெங்களூர், எல்லா சிட்டிகள்லேயும் நாடகம் போட்டிருக்கார். 1968 வந்து எம்எல்சி சட்ட மேல உறுப்பினராக இருந்திருக்கார். அதெல்லாம் ஒரு நாடகங்கள் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா அது வாய்ப்பு கிடையாது. எம்எல்சியாக வந்து 1968 வந்து எம்எல்சி வந்திருக்கார். 1971 பத்மஸ்ரீ பட்டம், பத்மஸ்ரீ பட்டம் நாடகக்காரன் கொடுத்தா எனக்கு சற்றும் கிடையாது. அதெல்லாம் விட முக்கியமான விஷயம், 7 வயசு 6 வயசுல போற நடிகர்களுக்கு வந்து கல்வி அறிவுக்கு வாய்ப்பே கிடையாது. என் அறிவு கெட்டியவரை வந்து தமிழ் கணக்கு, ஆங்கிலம், சரித்தம், கோலம், எல்லா பாடத்துக்கும் தனியா பாத்தியாரை வச்சு ஒரு ஸ்கூல் மாதிரியே, குருவட்ட ஸ்கூல் மாதிரி வச்சு 10 பசங்களுக்கு எல்லா பாடத்தையும் நடத்தின ஒரே நிறுவனம் தெரிஞ்சு டி கே நாடகம் கொடுத்தாங்க, வேற யாரும் இருக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் இவர் மாப்போசி அவரோட சேர்ந்து தமிழாஸ் கழகத்தில் மெம்பராக இருக்காரு. ஏபி நாகராஜ் ஒன்றும் இவரும் சேர்ந்து மாப்போசி சப்போர்ட் பண்ணி நிறையா பண்ணுறாரு. அப்புறம் வந்து பாரதியார் திருவள்ளுவர், பாரதிதாசன் பாடல்கள் நாடங்களை தொடர்ந்து பயன்படுத்தின ஒரு மகத்தான மனிதர். இதில் அவர் பண்ண விஷயம் என்னன்னா, அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து தளபதி அண்ணாத்துறையா இந்த காலத்தில் அவர் கூப்பிட்டு நாடகம் அடிச்சுக்கிறார். அண்ணா தலைவரில் அவர் தளபதி அண்ணாத்துறையா மேடையில் பேசும்போது அவருக்கு வச்சு நாடகங்கள் 1940களில் இவர் அண்ணா வச்சு நாடகம் போட்டிருக்காரு. ஸ்ரீதர் வந்து ஸ்ரீதர் டாக்டர் ஸ்ரீதர் 18 வயசு பையன் செங்கல்பட்டு பையனை கூப்பிட்டு நாடகம் எடுத்து ரத்த பாசம்னு நாடகம் படமாக போகுது. அந்த படம் எடுக்கும் போது, அந்த படத்தில் எடுக்கும்போது அவங்க ஏமே சொல்லாங்க இல்லையா, வேற ஆட்டம் வச்சு டைலாக் இல்லை, முடி கண்டிப்பாக இந்த பையன் தான் நாடகத்தில் இருந்த பையன் தான் படத்தில் எழுதணும். டி கே எஸ்ஸை வற்படுத்தி அந்த படத்தை எடுத்திருக்கிறார். அந்த சீதர் தான் கற்பனைப்பார். 20 வயசில் வந்து எதிர்பாராத படம் எடுக்கிறார். எதிர்பாராத கற்பனை சிவாஜி பத்மினி காதலர்கள். சிவாஜி வெளிநாட்டுக்கு போன ஒரு ஆக்ஷன் செத்து போவார். பத்மினியை வந்து அவங்க அப்பா நாகையா கல்யாணம் கற்பனைப்பார். ஒரு பையன் 20 வயசில்
மகனுடைய காதலியை அப்பா வந்து மனைவியாக்க கற்பனை எப்படி நினைச்சுப்பாங்க அப்படி கதையை வந்து அந்த காலத்து அப்பா பண்ணிருக்காரு. அதுமா அமர் தேவ கதையை சொல்லணும்னா கதை கழிச்சுவா எப்ப பிரமாமா இருக்கியா அப்படின்னா அண்ணா கதை பிரமாம இருக்குது உங்களோட அட்வான்ஸ் இருக்கு ஒரு ரூபா கூட நன்றி பைத்தியக்கார படத்தை பிடிச்சி போடுறாருக்காரு. அதுக்கப்புறம் அவருக்கு கல்யாண பரிசு முதல் முதல்ல டயக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. கல்யாண பரிசு நெஞ்சில் ஒரு ஆலயம் காதல் கல்யாணம் எப்படி சொன்னாங்க நெஞ்ச மறப்புதில்லை தேன்கண்ணம் ஜெயலலிதா அம்மையார் அறிவிப்பட்டன வெண்ணிற ஆடை வரிசையா மிகப்பெரிய படங்கள்லாம் கொடுத்த செய்தார். அவரை அறிமுகப்படுத்திய கலைவத்துறைக்கு டி கே எஸ் அவர்கள் ஞாபகம். அதே போல வந்து அகிலன் அவர்கள் பண்ணியிருக்கிறார்கள். பூசா கிருஷ்ணமூர்த்தி புத்தனே சுப்பிரமணியம் எஸ் டி சுந்தரம் இவங்க எல்லாம் வந்து கல்குடை நாடங்களையும் சரித்திர நாடங்கள் எல்லாம் உருவாக்கி கொடுத்தோம். பல பேர் நாடங்கள் உருவாக்கி கொடுத்திருக்காரு. அது எல்லாத்தோட பெரிய விஷயம் பல நடிகர்கள் உருவாகி இருக்காரு. இப்ப நான் சொல்ல போறதே இந்த நடிகர்கள் பத்தின விஷயம் தான் சொல்ல போறேன். எஸ் எஸ் ஆர் வந்து குட்டி பையன் எஸ்எஸ்ஆருக்கு கம்பி கம்பியா சுருள் கம்பி மாதிரி நிறைய மூட்டி நீளம் வளர்த்துவான். கே பி சுந்தரம் அம்மா சொல்லியிருக்காங்க தலை வாரவே முடியாது ஸ்பிங் பயிற மாதிரி இருக்கு உனக்கு நான் தான் தலையில வாரி உட்கார வைத்துண்டு பயனா இருப்பான் அழகா இருப்பான் எஸ்எஸ்ஆர். அந்த எஸ்எஸ்ஆர் நீங்க பாக்கணும்னா நீங்க சிவகங்கை சேவை படம் ஒண்ணு பாத்தீங்கன்னா போகுது. அந்த மாதிரி வெண்கல குரல்ல பறக்கு பட படப்படப்பட அடுக்கு மொழி பேசுறதுக்கு சிவாஜி வேற பாணி. அந்த எஸ்எஸ்ஆர் மாதிரி உச்சரிப்போட பார்க்க முடியாது. அவர் தான் என்னுடைய முதல் படத்துக்கு கதாநாயகன். 1965 காக்கும் கிரகணம் வந்து அந்த முதல் பட கதாநாயகன் அவர் தான். அடுத்து எஸ் சி சுப்பையா. எஸ் சி சுப்பையானா டக்குன்னு ரெண்டு தான் ஞாபகம் வரும். அபிராமப்பட்டர் பாரதியார். அபிராமப்பட்டர் கேரக்டர் என்ன கேரக்டர் அவரு அபிராமே அப்படின்னா அது கண்ட நெருப்பு வரும் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவரு. சூரியன் வர வேண்டாம்னு சொன்னா சூரியன் உண்மையிலே வராது அப்படி ஒரு கேரக்டர். பாரதியார் பார்த்துருப்பீங்க பாரதியார் வந்து உண்மையா பாரதி அவளை எமோஷனல் இருக்க மாட்டான். வெள்ளி பரிமலை மீது இல்லாத ஒரு பாட்டு பாடுவாரு. தண்ணீர் மட்டும் உடாத்து சர்வீஸ் ஆகி பயிரை பாட்டு பாடுவாரு. அதெல்லாம் நீங்க எந்த நடிகர்கள் சூழ்ந்துடாம அந்த எமோஷன் பாரதியே பாட முடியாது அப்படி ஒரு அற்புதமான நடிகர் அவர் வந்து 1966 சொந்தப்படுத்தார். ஜெயகாந்தன் அவருடைய கைவிலங்குன்னு சின்ன நாவல் அதை வந்து படம் எடுத்தார். நாம் லட்சுமின்னு தான் நடித்தோம். லட்சுமி வந்து எனக்கு ரெண்டாவது படம் வந்து அது முக்கியமான விஷயம்னா சிவாஜி வந்து கெஸ்ட் ரோல் பண்ணாங்க. கே விஜயன் தான் அந்த படம் கேரக்டர். சிவாஜி கெஸ்ட் ரோல் பண்ண சாமுண்டி கிராமணின்னு மறையக்கூடிய ஒரு ஆள் கேரக்டர். விஷயம் என்னன்னா சாமுண்டி கிராமணிக்கு ஒரு பொண்ணு அந்த பொண்ணு வயசு வந்துருக்குது வீட்டில் அதுக்கு மரியாதை பண்ணிட்டு இவர் மறையாள போயிருக்கு. அது கூட 4 தடியன் வந்து அந்த பொண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணி சாவடிச்சு விட்டாங்க. தேடி தேடி அவனை கொலை பண்றதுனா சிவாஜியோட கேரக்டர். அது கடைசி ஆளும் ஓகே தப்பிச்சுக்குவாரு. இவர் ஜெயில இருப்பாரு. அந்த ஜெயில வந்து வெள்ளூர் ஜெயில மாறி ஓகே இந்த ஜெயில போட்டுருப்பாங்க. பார்த்தோன்னே புலி உரிமைட்டு இருக்கு வந்துட்டான் அந்த ஜெயில கூட. நான் யாரை தேடணும் உள்ள வந்துட்டான் சிவாஜி வெறும் கண்டு நடிப்பான். சிவாஜி கொஞ்சம் நடிக்க பார்க்க முடியுமா அப்படியே பார்ப்பான். பார்த்துருப்பான் உள்ள வந்து உரிமைட்டு பாரு வந்துட்டான் உள்ள தேடினாலும் இங்கே வந்துட்டான் பார்த்துட்டு இருப்பாரு. பக்கத்து பிக் பாக்கெட் நாகேஷ் நாகேஷ் டே ஆட்சாப் டாட் கொடுக்கலாம் பிக் பாக்கெட் அடிக்கிறேன் அவன் நேரம் திருட்டாங்க உடனே ஒரு ஆட்சாப் டாட் கொடுப்பான். நைட்டு பூரா வந்து அடுத்து ஒரு கம்பியை பேத்துட்டு மறுநாள் காலில் நரசிம்மம் அவதாரம் அதாவது இரண்டையெல்லாம் நரசிம்மம் கொள்ள சீனு பக்கத்து தெலுங்கு நடத்திருக்கோம். கத்துல வந்து கடவுளை காட்ட முடியுமா எங்க இருக்கிறான் தூணிலும் இருக்கிறான் துடுப்புலையும் இருக்கிறான் காட்டு ஏதோ தூண் இருக்கிறான் எங்கடா தூணுப்பான்னு ஓங்கி அடிப்பாரு. இரண்டையும் அடிச்ச உடனே தூணுக்கு வந்து நரசிம்ம அவதாரம் வரும். அந்த நரசிம்மம் வந்து சிங்கமா வந்து அந்த மகாவிஷ்ணம் வந்து அவனை கொல்ல சீனு அந்த பக்கத்து தெலுங்கு நடக்குது. இங்க சிவாஜி கணேசன் வெறும் சிவாஜி கணேசன் கோயக்கத்தை கீழே போட்டு கையை ரெண்டு கை விட்டு அந்த உடல் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருப்பாரு. கற்பனையே உனக்கு உலகத்தையே ஒரு நடிகை நீங்க பார்க்க முடியாது. கையை வச்சு பழுதுன்னு பாரு கண்ணு மட்டும் வெறும் கண்ணா இருக்கும். ப்ளோஸ்அப் பண்ணிருப்பாங்க. சரி ஜெயலலிதா இருப்பா சூப்பர் எஸ் வி சுப்பையா தகவல் வந்து பெல் அடிப்பாங்க. உள்ள வந்து பாப்பார் பார்த்தோன்னா வயது கூட கை இருக்கும் உட்கார்ந்துட்டு கூட பாரு பாப்பார் பார்த்தோன்னு சமண்டே பேப்பர் அப்படி இவர் வந்து விட்டா கட்சிடா போல இருக்கு. அந்த எஸ் வி சுப்பையா எவ்வளவு பெரிய ஆக்டர் ஒரு அணில பாக்குற மாதிரி கபடி ஒரு அணில அப்படின்னு வேற வழி இல்லாம அவளுடைய செயல காலையும் கையில செயல் போட்டு போயிட்டு நாட்டு கட் பண்ணி ரச போட்டு பாக்குறாங்க. பார்த்த உடனே சிவாஜி முக்கி முக்கிய கண்ணெல்லாம் பரிசு பண்ணி ரத்த கண்ணீர் ஆக்கி இந்த கதுப்புல ஆட வச்சு கண்ணா பண்ணி அடிச்சிருக்காரு. அதனால ஒண்ணுமே அப்படி வெறு கண்ணாடி பார்த்து சாமி அடுத்தது அப்படிப்பட்ட மனிதனோடு நான் அந்த எஸ்வி சிவாவில் முதல் படத்தை இருவா நினைச்சேன். அப்புறம் எஸ்வி சரசநாமம். சரசநாமம் வந்து நீ இப்போ ஞாபகம் வச்சுக்கணும். லட்சுமணன் கொலை வழக்கிலே வந்து
தியாகராஜ பாகவதர், பச்சைதாஸ் ஸ்டுடியோ, சின்னமாட்டி, இவர் மூணு பேர், எம்கே தியாகராஜ பாகவர், இவர் என்எஸ்கே, மூணு பேரும் ஜெயிலில் இருக்காங்க. நம்ம காலமாக இந்த வெள்ளக்கார காலம் 1947 முன்னாடி. இப்போ பிரிவி கவுன்சில்ங்கிறது லண்டனில் உள்ள கேஸ், லண்டன் கேஸ், அங்கே லண்டனில் சுப்ரீம் கோர்ட் கேஸ் நடக்கிறதுக்கு இங்கிருந்து பணம் அனுப்பணும், பணம் அனுப்புறதுக்கு வசதி கிடையாது. பைத்தியகாரன் சரசரமாக ஒரு ட்ராமா போடுறாரு, இந்த ட்ராமா வந்து அப்படியே படமாக்க முடிவு பண்ணுறாங்க. அது ஒரு லேடிக்கு ரெண்டு வேஷம், அந்த லேடி வேஷம் வந்து மதுரத்தை பண்ண சொல்லி நம்ப மாட்டேங்க. பைத்தியகாரனை படமாக்கிய போது அந்த லேடி வேஷத்தை மது டிஎம் போட்டு டூயல் ரோல் போட்டுட்டு ஒரு டிஎம் அதுக்கு எம்ஜிஆர் ஜோடி ஞாபகம், ஒரு டிஎம் அதுக்கு எம்ஜிஆர் ஜோடி, இன்னொரு வேஷத்துக்கு சரசராம் ஜோடி அப்படின்னு அந்த படத்தை முடிச்சு அதை வந்த காசை வச்சு அந்த கேஸ் நடத்துறாங்க. அந்த சரசநாமம் சேவா ஸ்டேஜ் நாடகம் நடத்தினார். அதில் தான் பராசக்தி முடிஞ்ச காலத்தில் சிவாஜி நடித்தார், நல்லா ஞாபகம். பராசக்தி முடிஞ்ச காலத்தில் கண்ணின் மணிக்கு நாடகம்ல சிவாஜி சேவா ஸ்டேஜ் நடித்தார். அதுக்கப்புறம் முத்துராமன் நடித்தார், வி கோபால் நடித்தார், நம்ம தேவி நடித்தாங்க, ஏகப்பட்ட பேர் நடித்தாங்க. அதில் தான் 1970-71 நான் சத்யராஜை கொண்டு போய் ஒரு கோயம்புத்தூர் ஜமீன்தார் விட்டு பையன், அந்த பையன் நடிக்கிற வந்தே நான் உள்ள நம்ம கட்டாசு போட்டி போய் சொல்கிறான், அவன் கூட்டி வந்து சேவா ஸ்டேஜ் சேர்த்து விட்டா கோமஸ்வாமி ட்ராமா நடக்குது. போனேன் கால் போட சொல்லி சாஸ்திரம் கால் பிடிச்சி விழுந்து பையனை ஆர்டி ரெண்டுங்கிறோம் உளுந்தானே விழுந்து ஸ்டேஜ் தான் இருக்காங்க உளுந்து எடுத்துக்க கால் விழுந்ததுக்கப்புறம் அவங்க ஒரு வேஷம் கொடுத்தாங்க. சும்மா ரெண்டு சீன் டயலாக்கு, முத முதல்ல போய் நடிச்சுட்டு 10 ரூபாய் பணம் கொடுத்தார்கள். அந்த நாடு நடத்துக்கு வெறும் 10 ரூபாய் பணம் கொடுத்தார்கள். அவன் வாழ்நாளில் சம்பாதிச்சது ஜமீன்தார் விட்டு பையன் சம்பாதிச்சு முதல் தொகை வந்து 10 ரூபாய் சம்பளம். இந்த 10 ரூபாய்க்கு சூர்யா காந்தி வந்து 7 வயசு பிஸ்கட் வாங்கி கொடுத்தார் சத்யராஜ். அப்படி வந்ததுனா படங்கள்லாம் 2000-3000 அப்படின்னு நடிக்க ஆரம்பிச்சு பாகுபலி படத்தை பல கோடிகள் வாங்கினார். அவர் அறிமுகப்படுத்தின ஒரு சாஸ்திரநாமம் அவருடைய வாத்தியார் டி கே சரணம். அதுமாதிரி ஏபி நாகராஜன், ஏபி நாகராஜன் படம் பார்த்தீங்கன்னா அவர் அஞ்சு நேரம் வாட்ச் பண்ணிக்க முடியும். டி கே சரண் ஜோடியா வந்து நடிச்சது வந்து ஏபி நாகராஜன், 7 வயசு பையன். சிவாஜி கணேசன், ஏபி நாகராஜனுக்கு இல்லாமல் கண்ணு தீட்சிணமான கண்கள், அதனால 7 வயசு 6 வயசுல பெண் வேஷத்துக்கு அவன் மாதிரி யாரும் பார்க்க முடியாது. எம்ஜிஆர் பெண் வேஷம் போட்டுக்காரு தெரியுமா உங்களுக்கு? எம்ஜிஆர் வந்து பெண் வேஷம் போட்டுக்காரு, ஹீரோ யாருமே பி சுரப்பா, பி சுரப்பாக்கு எம்ஜிஆர் பெண் வேஷம் போட்டுக்காரு. அதே மாதிரி டி கே சவர்களுக்கு பல நாடகங்களுக்கு ஏபி நாகராஜன் பெண் வேடம் போட்டு நடிச்சவர். அவ்வளவுதான் எனக்கு எல்லா கடவுள் வேஷமும் போட வச்சார். முருகன் வேஷம் அவர் தான் கொடுத்தாரு, சிவன் வேஷம் கொடுத்தாரு, மகாவிஷ்ணு வேஷம் கொடுத்தாரு, தசாவதாரன் வேஷம் கொடுத்தாரு. என்ன தான் டைலாக் எழுதுவார் தெரியுமா? என்ன டைலாக் எழுதுவார்? கலைவாணி கருணாகரி கல்வி கரசி சொல்லின் செல்வி கற்றவர் போற்றும் கலாதேவி வித்தை படித்தவர் வழங்கும் வேதவல்லி காவிய நாயகர்கள் பாராட்டும் கலைக்குலகின் நாயகியே நான் சாந்தோர் கருவூரின் நாமகளே வெள்ளை தாமரை பூவிலம் வந்து வீணை மீட்டி பண்பாடி விவேகத்தை வழங்கும் அருமடிவே வணக்கம் கேசவா நாராயணா மாதவா கோவிந்தா மதுசூதனா திருவுக்கிரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேசா தாமோதரா பத்மநாபா நந்தநந்தனா என் பொற்பால கவனங்காடியே வணக்கம்னா மகாலட்சுமி திருவை திருவின் உருவி திருவை உலகில் கழிக்கும் திரு மகளே இளம்புதிக்கும் தொண்டருக்கும் திரவியத்தை அள்ளி வழங்கும் திரு வருளே தீங்கிட்டு நாடெல்லாம் திங்கடமும் மாறிவது திக்கட்டும் செல்வச்சிறப்போடு செய்க்க வைக்கும் திருப்பெரும் வடிவே திருப்பால் கடலில் தோன்றிய திவ்ய பொருளே நின் திரு மரணி வழங்கினே வழக்கம்னு சொல்வார். அப்புறம் ரதிமன்மர் கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். வெண்ணிலவை கொலை பிடித்து வீசு நின்றல் தேர் ஏறி மின்குயில்தான் இசை முழங்க மீன் வரைந்த கொடியசைய கண் கவரும் பேரழகி கனகமணி பொற்பாவை அந்த நடை அறியுடனே அழகு மகன் வில்லேந்தி கண்முல்லை தாமரை மா தனி நீளம் அசோகமெனும் வண்ணமன கணைதொழ்த்தான் வையமெல்லாம் வாழ்க்கை இல்லையா தமிழ் தமிழ் அப்படி இருக்கு. வெண்கல குரல் அவரே வெண்கல குரல் அப்படி உச்சரிப்ப பார்க்க முடியுமா? அவருடைய வாத்தியார் இவரு, இவருடைய ஸ்டூடெண்ட் தான் அவரு. முருகன் வந்து போய் வீரபாய் தூதன் சோழன் பார்க்கறதுக்கு சோழ பத்மன் கிட்ட போய் வீரபாய் நிற்கிறாரு. முருகனா யார் அவன்? அவன் யாயாரன்று கேட்கிறாய்? உன்னை ஒழிப்பதற்கென்றே உலகில் தோன்றியவன் வேலோடு வந்திருப்பவன் உன்னால் வேதனைப்படும் அமரர்களை விடுவிக்க போகிறவன் வேதன் வேதத்திற்கு சிகலன் பார்வைக்கு பாலன் பகைவருக்கு காலன். எத்தனை பேர்கள் அவருக்கு? கந்தன் என்பார், கடம்பன் என்பார், கார்த்திகேயன் என்பார், குகன் என்பார், சண்முகன் என்பார், அருமுகன் என்பார், உன்னையும் வரைத்த பின் சூரனையும் வரைத்த சூரன் என்பார்னா. ஆமா, உனக்கு அவனுக்கு என்ன சம்பந்தம்னா சொல்லுக்கும் பொருளுக்கும் முத்தமிழுக்கும் தமிழின் இனிமைக்கும் மாயகலை 74க்கும் 6 சாஸ்திரத்திற்கும் 4 வேதத்திற்கும் முன்னை வளமைக்கும் பின்னே குருதிக்கும் தலைவன் அவன் அவனே வேலவன் அவன் அனுப்பிய தூதுவன் வீரபாகு தேவன். ஓ தேவன் அனுப்பிய தூதுவன் தூதுவன் மட்டுமல்ல உனக்கு நன்மை எடுத்து ஓதுபவன். இதோ பார்,
சிவனை தவிர வேற யாராலும் வெல்ல முடியாது. பலத்தை பெற்றவன் நீ பலத்தை பெற்றவன் நடக்கும் தரத்திலே தாண்டு விட்டா என்று சிரத்தை ஏற்பதற்கு 12 கரத்தோடு முகத்தை படைத்திருக்கிறான் பரமன். அதை அறிந்தாயா நீ? ஆறு போது என்ன ஆயிரம் படைத்தவனா இல்ல? இந்த சோதனை வல்ல இந்த உலகில் எவனை பிறக்கவும் இல்லை, பிறக்க போதும் இல்லை. உன்னால் என என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியுமா? உனக்காகவே தாண்டி வந்து என் கடலை வாங்குவேன், உன் உடலை அழிவேன், மானையாய் உடலை என் ஐயன் கட்டள இடலை, அதனால் உன்னை தொடரை. அந்த ஏபியான ஏழு குரு, அந்த குருவி இவர் குரு, குருவுக்கு பாராட்டு வழியை கலந்து கொள்கிற பெருமைப்படுகிறேன். நன்றி வணக்கம்.